வருகை பதிவேடு சானிடைசர் என மூன்று விதமான பணிகளை ஒரே கருவியில் செய்யும் எந்திரத்தை கோவை கல்லூரி மாணவர்கள் கண்டுபிடித்து அசத்தியிருக்கிறார்கள். கொரோனா பரவலால் நாடே அச்சத்தில் உள்ள நிலையில் கொரோனாவிற்கு மருந்து கண்டுபிடிக்கும் பணியில் மருத்துவ விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொற்று பரவாமல் தடுக்கும் விதத்தில் பல்வேறு கருவிகளை கண்டுபிடிக்கும் ஆர்வத்தில் மாணவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் உள்ள கேபிஆர் கல்லூரி பொறியியல் மாணவர்கள் புதிய எந்திரம் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதன் மூலம் உடல் வெப்பத்தை அளவிட்டு கை நீட்டியவுடன் கிருமி நாசினியும் வருகை குறித்தும் எந்திரம் காட்டுகிறது. இதனை கார்த்திக் விஷால், கிஷோர்குமார், கவினேஷ் ஆகியோர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தங்களின் முயற்சிக்கு கல்லூரி நிர்வாகம் உதவி புரிந்ததாகவும் ஒரு மணி நேரத்தில் 300 பேரின் உடல் வெப்பநிலையை இது அளவிடும் என்பதாலும் கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இதனை பயன்படுத்த முடியும் என மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். ஃபாரன்டைசர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்த டிவைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி கார்டு வந்துட்டு எம்ப்ளாயியோட ஐடி கார்டு வந்துட்டு இதில் ஸ்கேன் பண்ணும்போது அவங்களோட டேட்டா வந்துட்டு ஸ்டோரேஜில் சேவ் ஆயிருங்க. அவங்களோட டேட்டா மட்டும் இல்லாமல் அவங்க ரிஸ்ட் வைக்கும்போது அவங்களோட டெம்பரேச்சரோட சேர்ந்து ஸ்டோரேஜ் ஆயிரும். ஏன் இந்த ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கோன்னா, இப்போ அதிக லெவலில் வந்துட்டு இப்போ ஸ்கூல் காலேஜஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு டேட்டாஸையும் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாஸும் எடுக்கணும்னா அவங்களுக்கு டைம் அதிகமாகும். அவங்க டேட்டா செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் மூலிமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. கான்டாக்ட் மூலிமா செக் பண்ணாலும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஆட்டோமேஷனில் கான்டாக்ட்லெஸ்ஸில் ஒரு டிவைஸ் பண்ணியிருக்கிறோம். தமிழர்கள்